சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கைமாத்தா லோன் வாங்கியிருப்பாங்க, பேன் கார்டெலாம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கியிருப்பாங்க. ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க 2% வட்டி, 3% வட்டி, 5% வட்டி, 10% வட்டி இதெல்லாம் வாங்குறவங்க இன்னும் இருக்கிறதா செய்கிறாங்க. அப்பேற்பட்ட கடன் நீங்கள் வாங்கி வச்சிருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். வணக்கம், ஜி கே வி ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஏற்கனவே பர்சனல் லோன் எனக்கு இருக்குது, ஏற்கனவே கிரெடிட் கார்டெலாம் வாங்கி வச்சுருக்கேன், இதெல்லாம் சமாளிக்க முடியலைங்க. மொத்தமாக எல்லா கடனும் அடைக்கிற மாதிரி ஒரே ஒரு லோன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி லோன் தரக்கூடிய பேங்க் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானது. டெபிட் கன்சல்டேஷன் என்ற லோன் மூலமாக உங்களுடைய கடனெல்லாம் அடைக்க முடியும். அதுக்கு சாத்தியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி லோன் தரக்கூடிய ஒரு பேங்க்கும் இருக்குது. ஸோ அந்த லோன் வாங்கிறதுக்கு எப்படி, அந்த பேங்க்கில் லோன் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கிறாங்க, யாருக்கு எலிஜிபிள், என்னென்ன கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும், வருமானம் எவ்வளோ இருக்கணும், எல்லா கடனும் எப்படி அடைக்க முடியும், செக்கு போட்டு கையில் கொடுத்துருவாங்களா, இல்லாட்டி அவங்களே போயிட்டு அடைச்சிட்டு வந்துடுவாங்களா, இது போல் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு இல்லையா, எல்லா விஷயத்தையும் வெளியே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வி ஜே கே சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்ளோ பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரஜமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கிறது நான் மறக்க லைக் பண்ணுங்கள். ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே கிரெடிட் கார்டெலாம் வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்குமா? ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறதுனால கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி எல்லா லோன் அடைக்கிற மாதிரி லோன் கிடைக்கும்? இது போல் சந்தேகம் நம்ம மனசில் எழுமோ இல்லையா? அதுக்கு சரியான பதில் அப்படி சொல்லணும்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் ஒன்று இருக்குங்க. இந்த லோனை பொறுத்த வரைக்குமே ஒரு சில பேங்கர் தான் இந்த லோனை தராங்க. அப்படிப்பட்ட ஒரு சில பேங்கை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அந்த பேங்கர் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் என்ன, டீட்டெயில் என்ன, ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ அந்த விஷயத்த நான் ஃபஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பேங்கர் யார், அவங்க எவ்வளோ லோன் தராங்க, அதுக்கு என்ன எலிஜிபிள்னு அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதாவது பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில், ஏற்கனவே ஒரு லோன் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க வச்சுங்களேன், ஒரு 5 லட்சரூபாய்க்கு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, 1 லட்சரூபா தான் கட்டியிருக்கீங்க, 4 லட்சரூபா கடன் இருக்குது. அப்படியே அப்படி இருக்கும்போது அங்கே வட்டி அதிகமாக போடுறாங்க, உங்களால் மாதம் மாதம் கட்ட முடியல, ஒரு 14-15% போடுறாங்க, எங்களால் சமாளிக்கவும் முடியல. அப்படி இருந்தீங்கன்னா பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் நீங்கள் போய் லோனை வாங்கலாம். டெபிட் கன்சல்டேஷன் லோன் தராங்க. ஸோ அதை நீங்கள் போய் அப்ளை பண்ணி எனக்கு ஆல்ரெடி ஒரு பேங்க்கில் போயிட்டுருக்கு, அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே அதோடைய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க கடன் அடைச்சிடுவாங்க. அடைச்சிட்டு அதே அமௌண்ட் வந்து கம்மியான வட்டியில் உங்களுக்கு லோன் தருவாங்க. இஎம்ஐ உங்களுக்கு இதில் என்ன ஒரு லாபம் வந்து, இஎம்ஐ கம்மியாகும். அவங்க வந்து ஒரு மாதம் 8000 ரூபா கட்ட சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு 5000 ரூபா கட்டுற மாதிரி பண்ணுவாங்க, வட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் படியில் தருவாங்க. இன்னொரு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சிலர் வாங்கி வச்சுருப்பாங்க, சில பேர் டெபிட், அதாவது ஏற்கனவே பர்சனல் லோன் வாங்கி வச்சுருப்பாங்க, அது போல் ஆப்பில் வாங்கக்கூடிய லோன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மொத்தமாக அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதே டெபிட் கன்சல்டேஷன் அடிப்படையில் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பேன் கார்டை கொடுத்து எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கி வச்சுருக்கீங்களோ எல்லா டீட்டெயிலை எடுத்து இவருக்கு இத்தனை லோன் இருக்குது, இவரால் இது கட்ட முடியுமா, இவருக்கு மொத்தமாக இதை கட்டி அடைக்கணும்னா என்ன பண்ணலான்ட்டு டீட்டெயிலாக அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானத்தை பார்ப்பாங்க. உங்கள் வருமானத்துக்கும் நீங்கள் வாங்கிக்கிற கடனும் சமமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வருமானத்தை காட்டிலும் கடனை எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் யோசிப்பாங்க. இது வந்து வெளிப்படையான உண்மை. அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெயினான ஒரு லோனு, 2-3 லோனை மட்டும் கேரிவேட் பண்ணுவாங்க, மீதி அப்படியே வச்சுட்டு அந்த லோனை மட்டும் அடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தட் மீன்ஸ் ஒரு 5 லட்சரூபாய்க்கு மொத்தமாக லோன் இருக்குன்னா அதை அடைக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும், ஒரே லோனில் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ரெண்டு வகையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கைமாத்தா லோன் வாங்கியிருப்பாங்க, பேன் கார்டெலாம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கியிருப்பாங்க, ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க 2% வட்டி, 3% வட்டி, 5% வட்டி, 10% வட்டி இதெல்லாம் வாங்குறவங்க இன்னும் இருக்கிறதா செய்கிறாங்க. அப்பேற்பட்ட கடன் நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அது எப்படிங்க, சிபில் ஸ்கோரில் தான் நீங்கள் பேன் கார்டு கொடுத்தா தானே இவங்க எங்கெங்கே வாங்கினாங்க தெரியும். இது போல் கைமாத்தா கொடுத்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நீங்கள் பேங்க்கில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சுக்கிறீங்க, எவ்வளோ உங்களால் மாதம் மாதம் எப்படி உங்களுக்கு வருமானம் வருது, அது எப்படி கரையுது, எல்லாத்தையும் அவங்க பார்த்துருவாங்க. ஸோ அப்படியே பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் தருவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும், அதாவது நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கணும், நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கடன் பிரச்சனை இருந்தீங்கன்னா தாராளமாக தப்பிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ
டெபிட் கன்சல்டேஷன் இதுதான். ஸோ இந்த மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம், இப்படி தான் அது செயல்படுது. ஸோ இது டெபிட் கன்சல்டேஷன், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ இந்த மூணு வகையில் நீங்கள் எந்த வகையில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மூணு வகைக்கும் லோன் தரக்குள்ளே ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்குமே வெப்சைட்லேயும் லோன் தராங்க, ஆப் மூலமாக லோன் தராங்க. இதில் பேலன்ஸ் அடிப்படையில், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் உங்களுக்கு லோன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா கடனும் அடைக்கக்கூடிய வகையிலும் உங்கள் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க, அப்படி இவங்க லோன் தராங்க இல்லையா, இதுக்கு வட்டி எவ்வளோ போகிறாங்கன்றதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அவங்க போட அந்தளுடைய வெப்சைட்டில் பொறுத்த வரைக்குமே 10.49% வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன் எடுத்துட்டிங்கனாவே, லோன் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 3.5% வரைக்குமே உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராசஸிங் ஃபீஸை உங்கள் லோன் அமௌண்ட்லேயே அவங்க பிடிச்சிப்பாங்க. எப்போ உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறாங்களோ அப்போயே அதை பிடிச்சிட்டு தான் மீதி அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த லோன் பொறுத்த வரைக்குமே ஒன்ஸ் நீங்கள் லோன் வாங்கிட்டு ஃபோர் க்ளோசர் பண்ணனா தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 12 மாதத்துக்கு டைம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபோர் க்ளோசர் பண்ண முடியும். அப்படி ஃபோர் க்ளோசர் நீங்கள் பண்ணாலும் 5% அதுக்கு சார்ஜஸ் போட வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வட்டி சார்ஜஸ்லாம் முன்னாடியே இந்த பேங்க்கை பற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த பேங்க்கில் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப் மூலமாக நீங்கள் பண்ணதானாலும் சரி, வெப்சைட் மூலம் பண்ணதாலும் சரி, சாதாரண ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஆப்பில் எப்படி பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். ஆப்பில் போய் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அலோஸ் கேட்கும். ஸோ அலோஸ் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விளம்பரங்கள் தான், நான் அதுக்குள்ளே போகலை. ப்ளீஸ் என்டைய டீட்டெயில்ஸ் போட்டு உங்கள் பின்கோட் நம்பர் கேட்குறாங்க, நீங்கள் ஏரியாவில் பின்கோட் கேட்குறாங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, டேர்ம் அண்ட் கண்டிஷன் சின்ன ஒரு பாக்ஸுக்கும் அதை டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. தட் மீன்ஸ் உங்கள் பேன் கார்டு நம்பர் அல்லது உங்கள் பேன் கார்டு ஃபோட்டோ பிடிக்க சொல்கிறாங்க. அது கொடுத்து முடிச்ச பிறகு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் என்று அவங்களுக்கு முடிவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன், ஒரு 980,000 உங்களுக்கு சாங்ஷன் ஆகுதுன்னா அதுக்கு என்ன இஎம்ஐ, என்ன விதமான மாத வட்டி, அதுக்கு என்ன டியூரேஷன், எல்லா விஷயங்களும் போடுவாங்க. ஓகே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கிட்ட போயிடுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு, பேன் கார்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வெப்சைட் மூலமாக பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு ஃபோட்டோ, ரெண்டு விதமான ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெண்டு ஃபோட்டோ கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறமா சேலரி ஸ்லிப், இது வந்து நீங்கள் வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா அப்படி கொடுக்க வேண்டியிருக்கும். ஆப்பில் பண்ணிங்கன்னாலும் வீட்டில் வந்து கொடுக்குற மாதிரி பண்ணிவிடுங்க, அதான் பெட்டர். ஏன்னா டெபிட் கன்சல்டேஷன் போகும்போது டாக்குமெண்ட்ஸ் டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு ஆப்ஷனில் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபார்ம் 16 நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த லோனை வாங்க எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 வயதுலேருந்து 60 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடும்பங்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இன்கம் அல்லது சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் தான் சொல்ல முடியும். ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுக்கவங்களுக்கு லோன் தரக்கூடிய விஷயத்தில் இவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் தான் சொல்ல முடியும். என்ன ஒன்று, உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்பர் ஒர்க்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது ஏற்கனவே லோன் வாங்கி வச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுப்பாங்க, உங்களுக்கு இந்த விஷயம்லாம் செய்யணும் இல்லையா, உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் இல்லையா. ஸோ அதனால் ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு பொறுத்து ரொம்ப நல்லது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு பொறுத்துனா ரொம்ப டீட்டெயில்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்பில் தான் வேணும் அல்லது எனக்கு வெப்சைட்டில் தான் ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே வீட்டில் கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் மூன்று வகையாக செயல்படும் சொன்னேன் இல்லையா, அதில் எந்த வகையாக இருந்தாலும் இதுதான் ப்ராசஸிங், இப்படி தான் செயல்படும். இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா அதே போல் உங்களுக்கு லோன் அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பேங்கை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன், இது போல் நிறைய பேங்க் இருக்குது. டைம் கிடைச்சா ஒவ்வொரு பேங்கை பற்றி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ப்ரோஜமாக மறுபடியும் பார்க்கலாம் வணக்கம்.